பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தெரியாம அப்படி சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. நீங்க ஏன் அப்படி சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல, அதனால தான் கேக்குறேன். ஏன் என்ன நீங்க ஹஸ்பண்ட்னு சொன்னீங்க? அண்ணன்னு சொல்லிருக்கலாம்ல, இல்ல வேற ஏதாவது சொல்லிருக்கலாம். ஏன் ஃப்ரெண்ட்னு கூட சொல்லிருக்கலாம். அதை விட்டுட்டு ஏன் ஹஸ்பண்ட்னு சொன்னீங்க? கழுத்துல கத்தி வேற வச்சு மிரட்டினீங்களாமே. நீங்க மூச்சு விட ரொம்ப சிரமப்பட்டீங்களா? அத பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன் சார். அந்த பதட்டத்திலேயே நான் ஹாஸ்பிட்டல் போனதுனால டாக்டரை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும்னு மட்டும்தான் என் நினப்புல ஓடிட்டு இருந்தது. டாக்டர் கிட்ட நான் உங்க வீட்டுல வேலை செய்யறவன் சொன்னான். எங்க வரமாட்டாரோன்னு நினைச்சு அந்த நேரத்துல எனக்கு வேற என்ன செய்யணும்னு தெரியாம அப்படி சொல்லிட்டேன் சார். ரொம்ப சாரி சார், நான் அப்படி சொல்லிருக்கவே கூடாது. என்ன மன்னிச்சிருங்க சார். திரும்ப திரும்ப சாரின்னு சொல்லாதீங்க. இல்ல சார், அது பெரிய தப்புதான். எனக்கு இப்பதான் புரியுது, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க. அஞ்சலி, எத்தனை தடவை தான் சாரி சொல்லிட்டே இருக்க போறீங்க? விடுங்க. அம்மா, எனக்கு மூச்சு திணறல் வந்தப்போ நீங்க என்ன விக்கின்னு தானே கூப்பிட்டீங்க? அதுவும் ரொம்ப உரிமையா விக்கின்னு சொல்லி என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. நீங்க எப்படி என்ன அந்த பேரை சொல்லி கூப்பிட்டீங்க? இல்ல சார், நான் அந்த பேரை சொல்லி உங்களை கூப்பிடவே இல்லையே. இல்ல அஞ்சலி, நீங்க என்ன விக்கின்னு கூப்பிட்டீங்க. நான் உங்களை மகேஷ் சார் தான் கூப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் நீங்க அப்படிதான் கூப்பிட்டீங்க, ஆனா அதுக்கப்புறம் எனக்கு கான்சியஸ் போற மாதிரி இருந்தப்போ நீங்க என்ன விக்கின்னு சொன்னீங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு அஞ்சலி. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நான் மயங்கி விழுந்தப்பவும் நீங்க என்ன விக்கின்னு தான் கூப்பிட்டீங்க. அது இப்ப யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வருது. சார், நான் உங்களை வேற பேர் சொல்லலாம் கூப்பிட்டதே இல்லை சார். நான் இதுவரைக்கும் உங்களை மகேஷ் சார்னு மட்டும்தான் கூப்பிட்டிருக்கேன். இல்லவே இல்லை, நீங்க என்ன விக்கின்னு தான் கூப்பிட்டீங்க. அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க கூப்பிடாம நான் ஏன் அப்படி சொல்ல போறேன்? இல்ல சார், நான் ஏன் சார் உங்களை வேற பேர் சொல்லி கூப்பிட போறேன்? எனக்கு உங்களை மகேஷன் தான் தெரியும். அஞ்சலி, இப்ப எதுக்கு அழுறீங்க? இல்ல, நான் உங்களை அப்படி கூப்பிடவே இல்ல சார். சரி விடுங்க, அழாதீங்க. எதுக்கு போய் எதுக்கு அழுது சங்கடப்படுறீங்க? இதோட இந்த பேச்சை விட்டுருவோம். இதுக்கப்புறம் இத பத்தி நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். நீங்க அழாதீங்க, அது போதும். விக்கின்னு தான் கூப்பிட்டாங்க, அதுவும் ரொம்ப உரிமையா பாசமா இருந்துச்சு. ஆனா கேட்டா இல்லங்கிறாங்க. சார், இத சாப்பிட்டு படுங்க. Thank you.
மஞ்சள் வேப்பில அரைக்கணும்டா. கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம இருடா. இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல நல்லபடியா முடிஞ்சதா? ஆ, நல்லபடியா முடிஞ்சுமா. கம்பெனிக்கு ஒரு அவார்டும் எனக்கும் ஒரு அவார்ட் கொடுத்தாங்கமா. ஓ, சூப்பர் சார். ஆனா நீங்க அவார்ட் வாங்குறத பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வர முடியாத சூழ்நிலை. அதுக்கு என்னமா, அந்த வீடியோவை உனக்கு அனுப்புறேன், நீ பாரு. ஆ, தேங்க் யூ சார். நீ என்ன சார் சார்னு சொல்லும் போதெல்லாம் என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்குமா. பெத்த அப்பாவை அப்பான்னு கூப்பிட முடியாம கட்டின புருஷனை சாருன்னு கூப்பிட்டுட்டு இதையெல்லாம் பார்த்துட்டு எதுவுமே பண்ண முடியாத கையாலாகாத ஒரு அப்பாவை இருக்கேன்னு என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்குமா.